யாழ் நகர பகுதியில் வீடு ஒன்றில் ஒரே நேரத்தில் இரு பெண்களுடன் நான்கு ஆண்கள் உறவு கொண்டிருந்த போது போலீசாரினால் அதிரடி கைது. யாழ்ப்பாணத்தில் வீடு ஒன்றில் சமூக சீர்கேட்டில் ஈடுபட்ட சந்தேகத்தின் பேரில் இரண்டு யுவதிகளையும் நான்கு ஆண்களையும் போலீசார் கைது செய்துள்ளார்கள். யாழ்ப்பாணம் ஐந்து சந்தி பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் நேற்றைய தினம் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். யாழ் நகர பகுதிகளை அண்டிய இடங்களில் வீடுகளை நீண்ட நாள் குத்தகைக்கு எடுக்கும் சில சமூக விரோதிகள் குறித்த வீடுகளில் பல்வேறு சமூக விரோத செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். குறிப்பாக இளம் ஜோடிகள் மற்றும் பாடசாலை மாணவ மாணவிகளுக்கு மனத்தியாலயத்திற்கு என இவ்வாறான அறைகள் வாடகைக்கு விடப்பட்டு பெருமளவு பணம் சம்பாதிக்கப்படுவதோடு பெருமளவு சீர்கேடுகளையும் செய்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட இரண்டு யுவதிகளும் எச்சரிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களோடு வந்த நான்கு ஆண்களும் எச்சரிக்கப்பட்டு அவர்களும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். குறிப்பாக கைதான ஆண்களில் ஒருவர் நிதி நிறுவனம் ஒன்றில் உயர் பதவியொன்றில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு கைது செய்யப்பட்ட இரு யுவதிகளும் 30 வயதானவர்கள் எனவும் இவர்கள் பருத்தித்துறை பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும் ஆரம்ப கட்ட விசாரணையின் போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வாடகைக்கு வீடுகளை விடுபவர்கள் தொடர்பாகவும் இவ்வாறான சமூக சீர்கேட்டில் ஈடுபடுபவர்கள் தொடர்பாகவும் பல்வேறு சமூக விரோத செயற்பாட்டாளர்களால் இவ்வாறான செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பாக அவ்வாறான செயற்பாடுகள் தொடர்பான காணொலிகளும் அவர்கள் கைவசம் இருப்பதாகவும் மீண்டும் மீண்டும் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறும் பட்சத்தில் அவற்றை சமூக வலைதளங்களில் வெளியிடுவதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள்.